என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. வணக்கம். அருட்பெருஞ்சோதியே அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. இந்த பதிவில் மனித உடலில் உள்ள ஆன்மீக படிகள் பற்றி பார்க்கப் போகின்றோம். தியானம், யோகம், தவம், சத்விசாரம், பரோபகாரம் போன்ற சாதனங்களை பின்பற்றுபவர்கள் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஆன்மீக இரகசியங்கள் இவை. இந்த அடிப்படை தெரிந்தால்தான் மரணமில்லா பெருவாழ்விற்கு வள்ளல் பெருமான் அருளிய 43 நிலைகள் பற்றி தெரிந்து கொள்ள முடியும். இந்த அடிப்படை தெரிந்தால்தான் அண்டபிண்ட தத்துவ விளக்கங்களை புரிந்து கொள்ள முடியும். இந்த அடிப்படை தெரிந்தால்தான் கோவில்களில் உள்ள தத்துவ விளக்கங்கள், புராணங்கள் மற்றும் இதிகாசங்களின் தத்துவ விளக்கங்கள் புரியும். இந்த அடிப்படை தெரிந்தால்தான் தியானம், தவம், யோகம், ஞானம், சத்விசாரம், பரோபகாரம் போன்ற சாதனங்களின் அளவு புரியும். இந்த அடிப்படை தெரிந்தால்தான் சத்திய ஞான சபையில் வள்ளற்பெருமான் அமைத்த திரையின் விளக்கத்தை இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள முடியும். நமது உடலின் அற்புதத்தை அறிந்து கொள்வது என்பது இந்த அண்டங்கள் முழுவதையும் அறிந்து கொள்வதற்கு சமம். நமது உடலானது பல அற்புதங்களை தனக்குள் மறைத்து வைத்திருக்கின்றது. அண்டத்தில் உள்ளதே பிண்டமாகிய நமது உடலிலும் உள்ளது என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது எப்படி உள்ளது என்று இந்த பதிவில் பார்க்கப் போகின்றோம். நமது உடலுக்குள்ளும் நமது உடலை சுற்றியும் இயங்கும் சக்திகளை பற்றி பார்க்கப் போகின்றோம். இறைவனை உணர்வால் தேடுபவர்களும் புத்தி விசாரத்தால் தேடுபவர்களும் உண்டு. இதில் விசாரத்தால் தேடுபவர்களுக்கு நிறைய கேள்விகள் எழும். அது பூர்த்தியாகி சரியான வழியில் பயணிக்க வேண்டுமென்றால் இந்த அடிப்படை அவசியம். பிண்டமாகிய நமது உடலில் உள்ள ஆன்மீக படிகள் எதுவென்றால், கோசத்திற்கு 2.5 அங்குலத்திற்கு மேல் பிரம்மா, அதற்கு 2.5 அங்குலத்திற்கு மேல் தொப்புளில் விஷ்ணு, அதற்கு 2.5 அங்குலத்திற்கு மேல் இருதயத்தில் ருத்திரன், அதற்கு 2.5 அங்குலத்திற்கு மேல் கண்டத்தில் மகேஸ்வரன், அதற்கு 2.5 அங்குலத்திற்கு மேல் அண்ணாக்கில் சதாசிவம், அதற்கு 2.5 அங்குலத்திற்கு மேல் புருவ மத்தியில் விந்து, அதற்கு 2.5 அங்குலத்திற்கு மேல் உச்சியில் நாதம், உச்சிக்கு மேல் 2.5 அங்குலத்தில் பரவிந்தும், அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் பரநாதமும், அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் திக்ராந்தம் அதிக்ராந்தம், அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் சம்மௌனம் சுத்தம் முதலானவைகளும், அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் அதிதத்தில் சுத்த சிவமும் இருக்கிறது என்கின்றார் வள்ளற்பெருமாள். இவைகளே நம் உடலில் உள்ள காரண தேகம். இவைகளே மற்ற தேகங்கள் உருவாக காரணமாக இருக்கின்றன. இவைகளையே ஆரா என்பார்கள். நம் ஒவ்வொருவரின் உடலை சுற்றிலும் இந்த ஆரா இருக்கின்றது. இவைகளே நம் உடலில் நாம் ஏறிச் செல்ல வேண்டிய ஆன்மீக படிகளாக இருக்கின்றன. இவைகளே நம் உடலை சுற்றியுள்ள பிரபஞ்ச சக்திகளாக இருக்கின்றன. நம் ஒவ்வொருவரின் தலைக்கு மேலும் நாதம், பரவிந்து, பரநாதம், திக்ராந்தம், அதிக்ராந்தம், சம்மௌனம், சுத்தம், அதீதம் என்ற வெளிநிலைகள் உள்ளன. நம்முடைய உயிரானது நம் உடல் முழுவதும் வியாபகமாக பரவி நிறைந்திருக்கும். நம் உடலை தாண்டி வெளியில் செல்லாது. அந்த உயிரை நாதம் வரை ஏற்றி இந்த வெளிநிலைகளோடு தொடர்பு கொண்டால் அந்த உயிரின் அறிவு இந்த உலகத்தில் பரவி நிறைய தொடங்கும். அது பரவும் அளவிற்கு ஏற்ப அவர்களுக்கு பல ஆற்றல்கள் உண்டாகும். அறிவின் இந்த வியாபகத்தன்மையால் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருந்து கொண்டே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விடயங்களை பற்றியும் கூற முடியும். அவர்களால் பல அற்புத சித்துக்களையும் செய்ய முடியும். இப்படி உயிரினை மேலேற்றி இந்த ஆற்றல்களை பெற யோகம், தியானம், தவம், விசாரம் போன்ற சாதனங்கள் உதவுகின்றன. ஆனால் அந்த சாதனங்களை ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் உயிர் இறக்க நெறி இல்லாமல் பழகினால் அதனால் கிடைக்க பெறும் வரமானது நன்மைக்கு பதிலாக தீமையையே உண்டாக்கும். ஆனால் பல சித்துக்கள் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது நன்மைக்கு பதிலாக தீமைக்கே பயன்படும் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை.
ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமல் ஞானம், யோகம், தவம், விரதம், ஜபம், தியானம் முதலியவைகளை செய்கின்றவர்கள் கடவுள் அருளுக்கு சிறிதும் பாத்திரமாகார்கள். அவர்களை ஆன்ம விளக்கம் உள்ளவர்களாகவும் நினைக்கப்படாது. ஜீவகாருண்யம் இல்லாது செய்யப்படுகின்ற செய்கைகள் எல்லாம் பிரயோஜனமில்லாத மாயாஜால செய்கைகளே ஆகும் என்று அறிய வேண்டும் என்பார் வல்லற்பெருமான். இப்படி நம்முடைய உயிரினை மேலேற்ற வல்லற்பெருமான் சொன்ன ஒழுக்கங்களில் கரண ஒழுக்கத்தில் முதல் ஒழுக்கமாகிய மனத்தை சிற்சபை என்னும் அறிவாக்கிருதியாக்கல் முதலில் புருவ மத்தியில் நிற்கச் செய்தல் என்னும் ஒழுக்கத்தில் புருவ மத்தியில் நிறுத்தும் பயிற்சியே போதுமானது. நம்முடைய உயிரானது கருத்தின் வழியே நிற்கின்றது. நமது கருத்தானது கீழ்நோக்கிய எண்ணங்களால் ஈஸ்வரம், ருத்திரன், விஷ்ணு, பிரம்மா என்ற நிலைகளிலேயே ஏறி இறங்கி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே கருத்தினை புருவ மத்தியில் நிறுத்தி தியானிக்க கருத்தின் வழியே உயிரானது மேல் நோக்குகின்றது. இந்த புருவ மத்திய தியானமானது விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம் என்று உயிரின் அறிவை மேல் நோக்கி இயங்க செய்கின்றது. தியானத்தில் விந்துவின் இருப்பிடமாகிய புருவ மத்தியினை கருத்தினால் தொட்டால் போதும், அது உயிரினை மேலேற்றி வெளிநிலைகளுக்கு அழைத்து செல்லும். யோக மார்க்கமானது சதாசிவத்தின் இருப்பிடமாகிய அன்னாக்கின் வழி நின்று சதாசிவம் விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம் என்று உயிரினை மேலேற்றும். எனவே யோக மார்க்கத்தில் சதாசிவத்தின் இருப்பிடமாகிய அன்னாக்கினை தொட வேண்டும். கிரியையானது கண்டத்தில் உள்ள ஈஸ்வர நிலையிலிருந்து உயிரினை மேலேற்றுகின்றது. சரியை பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன் என்ற நிலைகளிலிருந்து உயிரினை மேலேற்றுகின்றது. இந்த சரியை கிரியை யோக ஞான மார்க்கங்களால் பிண்டத்தில் உள்ள நவநிலைகளில் ஏறி பல அற்புத சித்துக்களையும் பெற முடியும். ஆனால் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமல் அதனை செய்தால் இந்த சித்துக்களால் ஆணவம் அதிகரித்து தீமையே உண்டாகும். இந்த பிண்டத்தில் உள்ள நவநிலைகளை கடந்து அண்டத்தில் உள்ள நவநிலைகளுக்கு செல்ல வேண்டும் என்றாலும் அவர்களுக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற சாவி வேண்டும். புண்ணிய பூமிகளை வளஞ்செய்தல், புண்ணிய தீர்த்தங்களில் ஆடல், புண்ணிய தலங்களில் வசித்தல், புண்ணிய மூர்த்திகளை தரிசித்தல் முதலிய சரியைகளையும், தோத்திரம் செய்தல், ஜபம் செய்தல், விரதம் செய்தல், யாகம் செய்தல், பூஜை செய்தல் முதலிய கிரியைகளையும் செய்கின்ற விரதிகளும் பக்தர்களும் முனிவர்களும் உணவை நீக்கி உறக்கத்தை விட்டு விடய சார்புகளை துறந்து இந்திரியங்களை அடக்கி மனோலயம் செய்து யோகத்தில் இருக்கின்ற யோகிகளும் அளவிறந்த சித்தி இன்பங்களை பெற்ற சித்தர்களும் நித்திய அனித்தியங்களை அறிந்து எல்லா பற்றுக்களையும் துறந்து பிரம்மானுபவத்தை பெற்ற ஞானிகளும் ஜீவகாருண்யம் என்கிற திறவுகோலை சம்பாதித்து கொள்ளாதவர்களானால் மோட்சம் என்கின்ற மேல்வீட்டிற்கு முன்னும் பின்னுமாக ஏறி சமீபத்தில் காத்திருந்து மீளவும் அத்திறவுகோலை சம்பாதிக்க திரும்புவார்கள் அல்லது கதவை திறந்து உள்ளே புகுந்து இன்பத்தை அடைந்து வாழமாட்டார்கள் என்று உண்மையாக அறிய வேண்டும் என்கின்றார் வல்லற்பெருமாள். அண்டத்தில் உள்ள நவநிலைகளே மோட்ச வீடுகள். அந்த மோட்ச வீடுகளின் முதல் வீட்டின் கதவை திறக்க வேண்டும் என்றாலும் ஜீவகாருண்யம் என்ற சாவி வேண்டும். அந்த சாவி இல்லை என்றால் எவ்வளவு பெரிய நிலையை ஏறியவர்களும் மீண்டும் பிறப்புக்கு வருவார்கள். எனவே யோகம், தியானம், தவம், விசாரம் போன்ற சாதனங்களை ஜீவகாருண்ய ஒழுக்கமாகிய உயிர் இரக்கமின்றி ஒருவர் பயின்றால் பல ஆற்றல்கள் கிடைத்தாலும் அது அவருக்கும் மற்றவருக்கும் நன்மை உண்டாக்குவதற்கு பதிலாக தீமையையே உண்டாக்கும். எத்தனை கடினப்பட்டு இந்த பயிற்சிகளை பயின்று எவ்வளவு அற்புத சித்துகளையும் பரத்தையும் பெற்றாலும் அவைகள் அழிவுக்கு பயன்படுமே அன்றி ஆக்கத்திற்கு பயன்படாது. மறுவானை பெண்ணாக்கி ஒரு கணத்தில் கண் விழித்து வயங்கும் அப்பெண் உருவானை உருவாக்கி இறந்தவரை எழுப்புகின்ற உருவனேனும் கருவானை உற இறங்காது உயிர் உடம்பை கடிந்துண்ணும் கருத்தனேன் என் குருவானை எமது சிவ கொழுந்தானை ஞானி என கூறவனாதே என்று வல்லற்பெருமான் பாடவும் இதுதான் காரணம். எல்லாவற்றிற்கும் அடிப்படையாகவும் ஆணிவேராகவும் கருணை இருக்க வேண்டும். அந்த அடிப்படை இருந்தால்தான் பிண்டமாகிய நமது உடலில் உள்ள நவநிலைகளையும் அண்டத்தில் உள்ள நவநிலைகளையும் கடந்து இறைவனின் சமூகத்தில் உள்ள அனுபவ நிலைகளையும் பெற்று எல்லாம் வல்ல இறைவனோடு இரண்டர கலக்க திருவருள் துணை செய்யும். நவநிலைகளில் அதீதம், சுத்தம், சம்மௌனம், அதிக்ராந்தம், திக்ராந்தம், பரநாதம், பரவிந்து, நாதம், விந்து ஆகியவை மேல் நவநிலைகள் ஆகும்.
பரநாதம், பரவிந்து, நாதம், விந்து, சதாசிவம், ஈஸ்வரம், ருத்திரன், விஷ்ணு, பிரம்மா ஆகியவை கீழ் நவநிலைகள் ஆகும். பிண்டத்தில் உள்ள இந்த நவநிலைகளுக்கு காரணமாகவும் ஆதாரமாகவும் இருப்பது அண்டத்தில் உள்ள நவநிலைகள். அண்டத்தில் உள்ள நவநிலைகளுக்கு ஆதாரமாக இருப்பது கடவுள் சமூகத்தில் உள்ள அனுபவ நிலைகள். அண்டத்தில் உள்ள நவநிலைகளே பிண்டத்திற்கு நவநிலைகளை பொருத்துகின்றது. மேல் நவநிலைகளின் மூலம் கீழ் நவநிலைகள் பொருத்தப்படுகின்றது. இந்த நவநிலைகள் எல்லாம் கடந்து அவற்றுக்கு அப்பாலுக்கு அப்பாலாய் இருக்கின்றான் எல்லாம் வல்ல இறைவன். நவநிலைகளுக்கு மேலே காணாமல் காண்கின்ற காட்சியே என்றும், நவநிலைக்கு நன்னாதாகி என்றும் பாடுவார் வல்லற் பெருமாள். இந்த நவநிலைகளுக்குள்ளும் உள்ளொலியாயிருந்து செயல்படுபவன் எல்லாம் வல்ல இறைவனே. நவநிலை மிசையே நடுவுறு நடுவே சிவமயமாகி திகழ்ந்தமை பொருளே என்றும், நவநிலைக்கும் அதிகாரம் நடத்துகின்ற அரசாய் என்றும், நவநிலை தருவது, நவவடி உருவது, நவவெளி நடுவது என்றும் பாடுவார் வல்லற் பெருமாள். இதில் பிரம்மா முதல் பரநாதம் வரை உள்ள கீழ் நவநிலைகளில் பரநாதமே மேலே உள்ளது. அந்த பரநாத திருநடனத்தை காண வேண்டும் என்று பாடுவார் வல்லற் பெருமாள். நவநிலை மேற் பரநாத தலத்தே ஞான திருநடம் நான் காணல் வேண்டும் என்று பாடுகின்றார். இதில் அண்டத்தில் உள்ள பரநாத திருநடனத்தை குறிப்பிடுகின்றார் வல்லற் பெருமாள். இந்த நவநிலைகளை காண வேண்டும் என்றால் எல்லாம் சிவமயம் என்னும் சிவரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சிவரகசியமெல்லாம் தெரிவித்து எனக்கே நவநிலை காட்டிய ஞான சத்குருவே என்று அருட்பெருஞ்சோதி அகவலில் பாடுவார் வல்லற் பெருமாள். சிவரகசியத்தை தெரிவித்து நவநிலையை காட்டினான் எல்லாம் வல்ல இறைவன் என்கின்றார். சிவநிலையில் உள்ள அருள் அமுதே நவநிலையை தருகிறது என்பதனை, நவநிலை தருமோர் நல்ல தெல்லமுதே, சிவநிலை தனிலே திரண்ட உள்ளமுதே என்று பாடுவார் வல்லற் பெருமாள். அண்டத்திலும் மேல் நவநிலைகள் கீழ் நவநிலைகள் உண்டு. பிண்டமாகிய நமது உடலிலும் மேல் நவநிலைகள் கீழ் நவநிலைகள் உண்டு. இந்த அண்ட பிண்ட நிலைகளிலும் ஆதி, பறை, இச்சை, ஞானம், கிரியை, மாயை ஆகிய சக்திகள் இருக்கிறது. இந்த சக்திகளுக்கு அதிகாரண பகுதி உரு என்றும், நவநிலைகளுக்கு காரண பகுதி உரு என்றும் பெயர். இந்த சக்திகளே பிண்டமாகிய நமது உடலிலும் அண்டத்திலும் திரைகளாக இருக்கின்றன. இந்த திரைகளே வடலூர் சத்திய ஞான சபையில் வல்லற் பெருமான் அமைத்த திரைகள். நவநிலைகளில் கீழ் நவநிலைகள் மாயைக்கு உட்பட்ட பகுதிகளாக இருக்கின்றது. மேல் நவநிலைகள் மாயையை கடந்தும் இருக்கின்றது. வெட்டவெளி நிலைகளை மேல் நவநிலைகள் என்றும், ஒளி ஒளி ஆற்றல் நிலைகளை கீழ் நவநிலைகள் என்றும் கூறுவார்கள். இதில் பரநாதம், பரவிந்து, நாதம், விந்து ஆகியவை வெளிநிலைகளாகவும் ஒளி ஒளி ஆற்றல் நிலைகளாகவும் இருப்பதால் இவைகள் மேல் நவநிலைகளிலும் சேர்த்து கொள்ளப்படும், கீழ் நவநிலைகளிலும் சேர்த்து கொள்ளப்படும். மேலும் ஒவ்வொரு நிலைகளிலும் வெளி மற்றும் ஆற்றல் உண்டு. ஒவ்வொரு வெளியிலும் ஒவ்வொரு ஆற்றலிலும் சிவசக்தி உண்டு. மேல் நவநிலைகள் சிவம் என்றும், கீழ் நவநிலைகள் சக்தி என்றும் இரண்டும் சேர்ந்த பரநாதம், பரவிந்து, நாதம், விந்து ஆகியவை சிவசக்தி ஐக்கியம் என்றும் கூறப்படும். மேலும் இந்த மேல் நவநிலை, கீழ் நவநிலை இரண்டிலும் சிவசக்தி உண்டு. இந்த சிவசக்தியானது எங்கும் பூரணமாய் நிறைந்திருக்கின்றது. ஆணவ மலத்தில் கட்டுண்டு அறிவிழந்த ஆன்மாக்களுக்கு பிறப்பை உண்டாக்கி அறிவை வளர்க்க இறைவனின் அருட்சக்தி இறங்கி வந்த நிலைகள்தான் இந்த நவநிலைகள். இந்த நவநிலைகளே நாம் ஏறி செல்ல வேண்டிய ஆன்மீக படிகள். இந்த நவநிலைகளே அனைத்திற்கும் அடிப்படை. சரியை, கிரியை, யோகம், ஞானம் போன்ற படிநிலைகளும், ஆதி, பறை, இச்சை, ஞானம், கிரியை, மாயை போன்ற சக்திகளும், துவாதச பெருவெளி, திரையோதச பெருவெளி போன்ற வெளிகளும், மரணமில்லா பெருவாழ்விற்கு வல்லற் பெருமான் அருளிய 43 நிலைகளும், சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம் முதல் குருதுரியாதீதம், சுத்த சிவ துரியாதீதம் போன்ற நிலைகளும் இந்த நவநிலைகளில்தான் உள்ளது. இந்த நவநிலைகளில்தான் அண்ட தத்துவம், பிண்ட தத்துவம் உள்ளது. இந்த அண்ட பிண்ட தத்துவ விளக்கங்கள் தான் கோவில்களாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அண்ட பிண்ட தத்துவ விளக்கங்கள் தான் புராணங்கள் மற்றும் இதிகாசங்களாக அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த நவநிலைகளே எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருப்பதால் இங்கிருந்து தத்துவங்களை படிப்பது நல்ல புரிதலை உண்டாகும்.
இந்த நவநிலைகளில் நாதத்திலிருந்தே தத்துவங்கள் தொடங்குகின்றன. இந்த நவநிலைகளை பற்றியும் அதில் உள்ள தத்துவங்கள் பற்றியும் வரும் பதிவுகளில் விரிவாகவும் எளிமையாகவும் புரிந்து கொள்ளப் போகின்றோம். மரணமில்லா பெருவாழ்விற்கான 43 நிலைகளையும் இதில் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். சிவலிங்கத்திற்கான தத்துவ விளக்கத்தை பலரும் கேட்டிருக்கிறார்கள். அந்த தத்துவ விளக்கத்தை மிக எளிமையாக புரிந்து கொள்ளப் போகின்றோம். நமது சேனலின் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவையாதலால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள். இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும். நன்றி. பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறென்னாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையர்க்கு அருள் செய்யும்.